கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை என்றால், அவிசுவாசம் காணப்படும் என்றால், தேவனுக்கு பிரியமாய் நம்மால் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹாலேலூயா. வார்த்தைகளிலே அநேக காரியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம் எப்படி அவரை தேட வேண்டும் என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துவார். ஹாலேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹாலேலூயா. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தேவன் உண்டென்று முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவரே என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து தேவனை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அளிப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அவிசுவாசம் இல்லாதபடிக்கு முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை கொடுப்பார். ஹாலேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார், நன்மைகளை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடுகிறோம், ஆனால் சில சமயங்களிலே நமக்குள் அவிசுவாசம் வருகிறது. இது நடக்குமா, இதை தேவன் நமக்கு கொடுப்பாரா என்று அவிசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுகிறோம், நமக்கு அவர் பலன் அளிப்பார், எனக்கு அந்த காரியத்தை தேவன் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்திலே விசுவாசம் காணப்பட வேண்டும். ஆனால் சந்தேகம்தான் இன்றைக்கு காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது, முழு ஆத்துமாவோடு தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அளிப்பார், பலன் கொடுப்பார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், அவருடைய பொக்கிசங்களினால் நம்மை நிரப்புவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். ஹாலேலூயா. விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்மால் இருக்க முடியாது. ஹாலேலூயா. தேவனிடத்தில் நாம் தேடுகிறோம், அவர் நமக்கு நன்மைகளை கொடுப்பார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு உதவிகள் செய்வார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. வாசிப்போம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனால் அதிகாலமே அவரை தேடுகிறோமா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அதிகாலையிலே எழுந்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்க மாட்டார்கள். கர்த்தரை தேடினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம், ஆனால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தோம் என்றால், அவரை நாம் தேடும் பொழுது அதிகாலையிலே எழுந்து தேட வேண்டும். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறதாம். அவருடைய மாம்சமானது அவரை வாஞ்சிக்கிறது என்று பார்க்கிறோம். வாஞ்சியோடு அவர் தேடுகிறார்,
அவருடைய ஆத்துமாவிலே தாகத்தோடு வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவர் தேவனை தேடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? அதிகாலையிலே அவருக்காக காத்திருக்க வேண்டும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் காணப்படுகிறதா? நம்முடைய ஆத்மா வாஞ்சிக்கிறதா, நம்முடைய மாம்சம் வாஞ்சிக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அதிகாலையிலே எழுந்து செபிக்க நேரமில்லை, ஆனால் மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அதிகாலையிலே அவருக்காக காத்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ, அதிகாலையிலே தேடுகிறார்களோ, அந்த குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறார், அவரை துதிக்கிறார். அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தரை தேடுகிறோம் என்றால் அவரை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை துதிக்கிற துதி காணப்பட வேண்டும். வீட்டில் எவ்வளோ வேலைகள் செய்கிறோம், ஆனால் கர்த்தரை துதிக்க நேரம் கொடுக்கிறோமா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் துதிக்காமல் இருப்பது. துதிக்கும் போது அநேக கட்டுகள் உடைக்கப்படும், நம்முடைய குடும்பங்களிலே தடைகள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் வரும். நாம் அப்படி செய்யும் போது, கர்த்தரை தேடும் பொழுது, அதிகாலையிலே துதிக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே எல்லா நன்மைகளும் வந்துவிடும். ஹாலேலூயா. இன்றைக்கே நாம் நம்மை நாமையா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நம்புகிறோம். ஆனால் கிரியையிலே அந்த காரியங்கள் நடைபெறுகிறதா? அதிகாலையில் அவருக்காக காத்திருக்கிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோமா? ஹாலேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு போக மறந்து போகக்கூடாது. எல்லா வேலைகளையும் செய்ய நேரம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திற்கு போக மறந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. நித்தமும் தினமும் அவருடைய பாதபடியிலே அமர்ந்து அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்திலே அவர் பலன் அளிப்பார், நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். எந்த பிரச்சனைகளோ வேதனைகளோ வராது. நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவார். ஹாலேலூயா. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். அவரை தேடும் போது அவர் நிச்சயம் பதிலளிப்பார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், கிருபைகளை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம், நித்தமும் தேடுவோம், அவரை துதிப்போம், அவருடைய வார்த்தைகளை தேடுவோம். தினமும் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி வாசித்து அதற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்ரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்ரம். மகிமை நாவியானவரே, மக்கு ஸ்தோத்ரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்திரே, மக்கு ஸ்தோத்ரம். அன்பின் நாவியானவரே, மக்கு ஸ்தோத்ரம். இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்ரம். இப்படி சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, மக்கு ஸ்தோத்ரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலையிலே உம்மை தேட, அதிகாலையிலே உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நித்தமும் தேட பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல நன்மையையும் கொடுங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. எதை செய்தாலும் வாய்க்க முடியாத கிருபைகளை கொடுங்க. தேவையில்லாத செலவுக்கு போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
உம்முடைய பிள்ளைகள் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படும் என்றால் என் தேவன் தாமே உம்முடைய சமாதானத்தை கொடுங்க. சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரம் தொடட்டும். உடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. எந்தவித தீமையான காரியங்களும் குடும்பத்தில் நடக்காதபடிக்கு வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் நிக்காக செபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு கற்பத்தின் நீ கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல நன்மைகளையும் சம்பூர்மாய் கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே கூடவே இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமேலாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.